ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மைடியர் பூதம் திரைப்படத்தில் அப்படியே பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னா பிரபுதேவா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரம்யா நம்பசன் நடிச்சிருக்காங்க. ஆஷ்வந்த், இமான் நடிச்சு, சுரேஷ் மனு மற்றும் சார் பிரபலா அந்த படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டரான ராகவன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டரான டி இமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட ட்ரைலர்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் பற்றி நான் மொபைல் நினச்சிங்க, உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை சில சாங்லாம் ரிலீஸ் பண்ணி, இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த மைடியர் பூதம் படத்துக்கான டெலிவிஷன் ரிலீஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜி தமிழ் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. ஓடிடி ரிலீஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜி ஃபைவ் அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த படத்தை ஜூலை மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான ரிலீஸை பற்றி நான் சொன்னால் அதை பற்றி நிறைய நம்ம சேனல் வந்துடும். நீங்கள் இந்த மைடியர் பூதம் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிக்கணும், மற்றும் பிரபுதேவா நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மேலும் இது பண்ணுற மூவி சேனல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.